हेलो फ्रेंड्स वेलकम बैक इनकी नाम अवकाडो वच्चु चपाती एप्पड़ी पण्णरदुन्नु पार्कलाम। इंदा अवकाडो चपाती पार्त्तींगना रोम्ब रोम्ब सॉफ्टा इरुक्कुंग। தேவையான பொருட்கள் ஒரு நல்ல பழுத்த அவகாடோ, ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ், ஒரு டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் ஒன்னு நல்ல பொடிபொடியா நறுக்குனது, ஒரு டீஸ்பூன் துருவிய இஞ்சி, 3 கப் கோதுமை மாவு। அவகாடோவை நல்லா மசிச்சு விட்டுருங்க। அவகாடோ நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஹாஃப் லெமனோட ஜூஸ் எல்லாத்தையும் இதுல சேர்த்துப்போம்। நான் இந்த சாண்ட் மிக்சர்ல மாவு பிசைறதுனால அவகாடோவை இதுலயே சேர்த்துட்டேங்க। நீங்க கையில மாவு பிசைற மாதிரி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல, கையிலேயே ஈஸியா மசிச்சிரலாம்। அவகாடோ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும்। அப்படி இல்லனா மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு சுத்து சுத்துனீங்கனா இந்த அவகாடோ ஈஸியா மசிஞ்சிரும்। இந்த அவகாடோ கூட நம்ம சேர்த்த இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க। எடுத்து வச்சிருக்க 3 கப் கோதுமை மாவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க। இதுக்கு நீங்க தண்ணியே சேர்க்க வேண்டாங்க, அப்படியே பிசையலாம்। அந்த அவகாடோல இருக்க அந்த தண்ணியே வந்து போதும், மாவு பிசைற அளவுக்கு இருக்கும்। அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க। மாவு பிசையும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க। மாவு பிசையும் போது நான் தண்ணியே சேர்க்கல பாருங்க, ஆனா மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு। பிசைஞ்சு ரெடியா இருக்க இந்த மாவுல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவிடுங்க। அந்த மாவு ஃபுல்லா போட்டாகிற மாதிரி தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க। இப்போ நீங்க எப்பவும் போல சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டி தேய்ச்சு தோசைக்கல்ல 2 பக்கம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா செம டேஸ்டான அவகாடோ சப்பாத்தி ரெடி। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க।